தமிழ் சீரியலை பொறுத்த வரைக்கும் நிறைய சீரியல்ஸ் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு சில சீரியல்களுக்கு, அதுலேயும் ஜி தமிழ் சீரியல்களுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க. அதில் நீதானந்தன் பொன்வசந்தம் சீரியலும் ஒன்று. நீதானந்தன் பொன்வசந்தம் சீரியலுக்கு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இப்போவும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த சீரியலோட இன்றைக்கு எபிசோட நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தின எபிசோடில் நடந்த சம்பவங்கள் என்னென்னு நாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மீரா சைன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வெளியே கட்டில் பார்த்தவொன்னே பரவாயில்லையே காலணியில் கட்டெல்லாம் போட்டு பாதுகாக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் சுப்பு இருக்காரு. என்ன சார் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு, என் வீட்டில் வந்து என்ன இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. கேட்கும் போது நீங்கள் காணாமல் போட்டுன்னு சொன்னாங்கன்னு, அதெல்லாம் திரும்பி வந்துட்டேன் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அனு வராதை பற்றி கேட்குறாங்க. அப்போ ரிசைனிங் இஷ்யூ விஷயத்தையும் போய் பேசுகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு அனு, நீ வராதனால ஆஃபீஸில் வேலையெல்லாம் பெண்டிங்கில் மடங்கிருச்சு, அதனால நீ வரையோ இல்லையோ ஆனால் வந்து நீ விஷயத்த சொல்லிவிடு, அப்போ தான் நாங்கள் ஃபர்தராக மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இதை சூர்யா சார் முடிவு பண்ணால் நல்லாயிருக்கும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சூர்யா கேட்டுட்டு சார் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டவுடனே அப்படியே ஸ்ட்ரைட்டாக வெளியே வந்து பாரு அப்படிங்கிறாங்க. வெளியே வந்து பார்த்த உடனே ஏன் நீங்கள் ஏன் சார் இங்கே இருக்கீங்கன்னு, அதை விட இப்போ நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டால் தேவநந்தன் விஷயமா அவட்ட பேசலாம்னு வந்தேன் சார் ஒன்னே, அது விஷயத்தில் நீ தலையிடாத எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே போனப்போ பின்னாடி பங்கஜும் போகிறாரு. பங்கஜ் போய் விசாரிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, மீராஜி தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் சூர்யா சார் இப்படி இருக்காரு அப்படின்னு ஒன்னே, உங்களுக்கு எதுனாலும் நான் அப்டேட் பண்ணுறேன்னு பங்கஜ் சொல்லி அவங்களை அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் சேர்ந்து கோலி விளையாட வராங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எல்லா சேலஞ்சும் அக்செப்ட் பண்ணுறீங்களே, இந்த சேலஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கிங்க, நீங்கள் கோலி விளையாண்டிங்கன்னா எங்கள் அக்காவை நான் விட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, சரி பங்களா விளையாடலான்னு சொல்லி கோலி விளையாண்டு வின் பண்ணுறாரு. இதை சுப்புவும் பார்த்துட்றாரு. சுப்பு பார்த்துட்டு கோலி விளையாடுறாங்க, கோலி விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து உட்காந்த ஒரு சார் நம்ம குளிச்சுட்டு வரேன் ஒன்னே, எங்கன்னு அனுவோட பாத்ரூம் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. உள்ளே போனால் சார் தண்ணி வேணும்ல அப்படின்னு கேட்குறாங்க. தண்ணி தான் இருக்கேன்னு ஒன்னே, இல்லை தண்ணி இல்லாத போது என்ன பண்ணுவோங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் போய் தண்ணி எடுத்துருவாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போது பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்களோட சொந்தக்கார பையன் ஒருத்தன் வந்து ஓவர ஃபிலிம் காட்ட, இவங்க வந்தவொடனே அங்கிள் ஏன்னா தண்ணி பிடிக்க வந்தீங்களான்னு கேட்ட, அதுக்கு சூர்யா இல்லை நான் பால் பிடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பங்கஜ் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. சரி இவர் எங்கடா அப்படின்னு சொல்லி சிவா சொன்னப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கன்னா இங்கே இருக்க எல்லாருக்கும் தண்ணி கூட தடிச்சு கொடுக்க சொல்லுங்கன்னு ஒன்னே, சூர்யாவும் இதை சவாலாக ஏற்றுக்கிட்டு எல்லாருக்குமே தண்ணி அடிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இதை பங்கஜ் ஒரு பக்கம் பார்க்க மற்றவங்க ஷாக்காகி பார்க்க வெளியே வந்த சுப்பு அதுக்கப்புறம் புஷ்பா அனுன்னு எல்லாருமே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் எபிசோடு முடிஞ்சு போச்சு. இப்படியாக சூர்யாவை தண்ணி அடிக்க வச்சிருக்காரு ஒரு பையன். ஸோ இப்படி எபிசோடு முடிய இன்னைக்கு எபிசோடு தான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வரும். இன்னைக்கு எபிசோடில் சூர்யா கண்டினியூஸாக தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாருக்கும் அடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க இதை பார்த்து ரகுபதி தான் பங்குக்கு ஒரு பத்து குடம் தண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி பத்து குடத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் அடிச்சு ஃபுல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ஃபுல்லாயிடுச்சு. அதை பார்த்துட்டு மேலே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் எங்க எல்லாருக்கும் சூர்யா சார் தான் நீங்க தண்ணி அடிச்சு கொடுத்தாரு, என்ன இந்த ரகுபதி தான் வேணும்னு ஒரு பத்து குடத்தை எடுத்துட்டு வந்து அடிச்சுட்டு இருந்தா அப்படிங்கிறாங்க. சூர்யா எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்போ அந்த பையனை மிரட்டுறதுக்காக பங்கஜ் அங்க வர, ஏண்டா ஏண்டா கறந்த பால குடிச்ச எரும மாதிரி இருந்துகிட்டு நீ இவ்வளவு பேசுறியே, அவர் எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணுவார் தெரியுமா, எவ்வளவு நேரம் ஜாகிங் பண்ணுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு தடவை பேசினேன் அவனை அவ்வளவுதான் மிரட்டிட்டு போக, இல்ல நான் மட்டும் அங்கிள் அப்படியே இளமையாயிருவாரா, அவர் அங்கிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி போறாங்க. இந்த பக்கம் வேகமா போய் குளிச்சுட்டு பாட்டு பாடிட்டு வெளியே வராரு. வீட்டுல கம்பங்கஞ்சியும் எள்ளுத்துவையில்தான் இருக்குன்னு சொன்ன உடனே குடும்ப சந்தோஷமா குடிக்கணும்னு சொல்லி குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு அடுத்த என்ன வேலை இருக்கு காய்கறி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒன்னு, ஓகே எந்த வேலையாக இருந்தாலும் சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு. போனதுக்கப்புறம் மீரா போய் இதை அவங்க வீட்டில் பற்றி வைக்க வீட்டில் இருந்தவங்கலாம் கிளம்பி வராங்க. இங்கே சூர்யா அவர் கையில் இருந்த காயத்துக்கு அனு மயிலாடுதுறை மருந்து போட்டுட்ருக்கிறாங்க. அப்போது மற்றவங்க எல்லாமே அதாவது அந்த ஏரியாவில் இருக்கவங்க ரெண்டு பொம்பளைங்க மார்க்கெட் போகிறாங்க. போகும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்டோன்னு மார்க்கெட்டில் காய்கறி வாங்க போகிறோம், வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சூர்யா அதை மயிலாக ஏற்றுக்கிட்டு போகிறாரு. அவங்களும் அனுவும் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்காக போகிறாங்க. மார்க்கெட் வேலையை ஏற்று செஞ்சுக்கிட்டாங்க. அப்படி வரும்போது கரெக்டாக அங்கே அவங்க அம்மா அப்புறம் சந்திரா மான்சி கூடவே மீராவெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. எல்லாம் வாங்கி கொடுத்ததை பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்போதான் எனக்கு பழைய சூர்யாவை பார்த்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் சுப்புக்கு ஒரு யோசனை, எப்படி இருந்தாலும் இதை பார்த்துட்டு அவங்க அம்மாவை திரும்பி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறத பார்த்த உடனே இவங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. நீ இப்படி தான் இருக்கணும் சூர்யா, அவ வந்து அதாவது மீரா வந்து சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது, இப்போ பார்த்தவொடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ சந்திரா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அனுவை கல்யாணம் பண்ணாமல் வீட்டுக்கு வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. இப்படியே எபிசோடு முடிஞ்சுது. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் கோலிசோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.